वेलकम स्टूडेंट्स 12th स्टैंडर्ड बायोजुअलॉजी चैप्टर 9 अप्लिकेशंस ऑफ बायोटेक्नोलॉजी। सो लास्ट क्लास वी डिस्कस अबाउट अप्लिकेशन ऑफ बायोटेक्नोलॉजी इन मेडिसिन इन द फील्ड ऑफ प्रोडक्शन ऑफ ह्यूमन इंसुलिन नेम्ड एज ह्यूमुलिन एंड देन इन दिस फील्ड मेडिसिनल फील्ड द बायोटेक्नोलॉजी will help to produce interferons. So interferons, what are interferons? Interferons are antiviral proteins. Antiviral protein means these are the proteins which are produced in our body to fight against the virus and its growth. So a person be infected by a virus, then in a person his immune system or his immune response has the ability to provoke the production of interferon as a antiviral protein. So interferon abingiradhu namba enna eduthukonga, idhu vandu or proteinaceous substance, idhu vandu or puradam. Indha puradam matra puradangal pola namma udalla yerpadakudiya or puradam. இது வைரஸுக்கு எதிரான ஒரு புரதம். எப்போ இது ப்ரொடியூஸ் ஆகுது? ஒரு பாலூட்டி இனமானது இல்லை ஒரு ஹியூமன் பீயிங் எப்போ ஒரு வைரஸ்னால் பாதிக்கப்படுறாரோ, நோய் உடுறாரோ, இன்ஃபெக்ட் ஆகிறாரோ, அப்படி வைரஸால் நோய்களுக்கு உள்ளாகும்போது நமது உடல் என்ன பண்ணுது அப்படின்னா, நமது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த விதமான ஒரு புரதத்தை ஏற்படுத்துது, வைரஸுக்கு எதிரான புரதம். எதற்காக அப்படின்னா, வைரஸை ஒழிச்சு கட்டுறதுக்காக, வைரஸோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்காக இது போன்ற ஒரு புரதத்தை ஏற்படுத்துது. அதனால் இது எப்படிப்பட்ட வைரஸ் வந்திருக்குதோ அந்த வைரஸுக்கு நிகரான ஒன்றாக இருக்கும், அந்த வைரஸை மட்டும்தான் அது அழிக்கும். அப்படி நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பீஷியஸ் ஸ்பெசிஃபிக். ஸோ த இன்டர்ஃபரான் விச் இஸ் அ ஸ்பீஷியஸ் ஸ்பெசிஃபிக், தட் மீன்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் ஆர் யூனிக்னஸ் டு எ வைரஸ். ஸோ எந்த விதமான வைரஸ் வந்திருக்குதோ அந்த வைரஸுக்கு எதிர்த்த ஒரு புரதம், அது அந்த வைரஸ் மட்டும்தான் கொள்ளையடிக்கும், வேறு ஒரு வைரஸை அது தாக்காது. அப்போ ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒவ்வொரு விதமான புரதம் இருக்கும், சரிங்களா? அதுதான் நம்ம இன்டர்ஃபரான்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம், ரைட்? இந்த இன்டர்ஃபரான்ஸை யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? இரண்டு நபர்கள் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட, இரண்டு நபர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். 1957 அலிக் ஐசாக் அப்படிங்கிறவரும் ஜீன் லிண்டேமேன். ஸோ அலிக் ஐசாக், ஜீன் லிண்டேமேன் அப்படிங்கிற இந்த இரண்டு நபர்களும் சேர்ந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், அந்த இன்டர்ஃபரானுடைய அமைப்பை, உடல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, உருவ அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அந்த இன்டர்ஃபரானுடைய ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம பார்க்க போனால் மூன்று விதமான இன்டர்ஃபரான்ஸ் இருக்கிறத சொல்லுவோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, ரெண்டாவது பீட்டா, மூன்றாவது காமா. இப்படி மூன்று விதமான அமைப்பில் அது இருக்குது. ஸோ ஏன்னா இது அமைப்பை பொறுத்து தான் நம்ம இந்த இன்டர்ஃபரானை பிரிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த இன்டர்ஃபரான் நம்ம உடலில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம உடலில் என்ன அர்த்தம், ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த வைரஸை அழிக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்ஃபரான் வந்திருக்குது. அப்போ இந்த இன்டர்ஃபரான் என்ன பண்ணோம், நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய வைரஸுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும். அதான் பாருங்கள், டு ப்ரொடியூஸ் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அப்போ இன்டர்ஃபரான் என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் செல்லுலார் டிஎன்ஏ டு ப்ரொடியூஸ் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன் அண்ட் இன்ஹிபிட் வைரல் ரெப்ளிகேஷன், வைரஸுடைய ரெப்ளிகேஷனை அது தடுத்து நிறுத்துது அப்படிங்கிற இந்த விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டு நபர்கள் அலெக் ஐசாக்ஸ் அண்ட் ஜீன் லிண்டேமேன் அப்படிங்கிற இவங்க இந்த இன்டர்ஃபரானை முத முதல்ல எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். எங்கே அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் பிளட்லேருந்து
இதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம இதே மாதிரி நம்ம பிளட்டை கலெக்ட் பண்ணி கொடுத்துடலாமா, எல்லாருக்கும் யாருக்கு தேவைப்படுதோ, வைரஸால் யாருக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வி நீட் மோர் அண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் பிளட் டு ஐசோலேட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்டர்ஃபரான். ஸோ இன்டர்ஃபரான் அப்படிங்கிற இதை எடுக்கிறதுக்கு வி நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் பிளட். அப்போ ப்ராக்டிக்கலி, அப்போ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக அமையுது இந்த இன்டர்ஃபரானை நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு கலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன் கலெக்ஷன் பண்ண முடியல, அது நம்ம சேகரிக்க அளவை விட அந்த சேகரிக்க நம்ம எடுக்கக்கூடிய பிளட்டு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அது அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் நம்ம அவ்வளோ பிளட்டை நம்ம செலவு பண்ண முடியாது. அப்போ என்ன அப்படின்னா மாற்று வழி, ஒரே வழி இன்டர்ஃபரானும் நம்ம கொடுத்து நோய்களை காப்பாற்றணும், பிளட்டையும் எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கோ ஃபார் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜியில் அதில் ஒரு டெக்னிக்ஸான இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி நம்ம நாட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம ஒரு ரெகுலர் ப்ராசஸ் மூலிமா பிளட்டுலேருந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இது நமக்கு இன்டர்ஃபரான் தேவைப்படுது. அப்போ நம்ம எப்படி தேவைப்படலாம், எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எப்படி நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி வச்சு நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி வச்சு நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு தகுந்த ஒரு பாக்டீரியாவை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படி தகுந்த பாக்டீரியாவை நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரோமைசிஸ் செர்வேசியே, சக்கரோமைசிஸ் செர்வேசியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாவை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஏன் சார் ஈக்குவலை தேர்ந்தெடுக்கக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஈக்குவலை விட சக்கரோமைசிஸ் செர்வேசி அப்படிங்கிறது இந்த மாதிரியான இன்டர்ஃபரான்ஸை உருவாக்குறதுல வல்லமை பெற்றதாக இருக்குது. ஆனால் ஈக்குவலை ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக் அப்படின்னா ஈக்குவலை டஸ் நாட் பொசஸ் மெஷினரி ஃபார் கிளைகோசலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அப்போ ஈக்குவலையில் இந்த ப்ராசஸ் நடக்காது, கிளைகோசலைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் நடக்காது. கிளைகோசலைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்னா என்ன சார், ப்ரோட்டீன் கூட குளுக்கோஸ் சேர்றது, அதர்வைஸ் கிளைகோஜன் சேர்றது. அப்போ ப்ரோட்டீன் கூட அந்த சேரக்கூடிய ப்ராசஸ் எங்கே நடக்கலை அப்படின்னா இந்த ஈக்குவலை பாக்டீரியாவில் நடக்குது. இது எங்கே நல்லா நடக்குது, சக்கரோமைசிஸ் செர்வேசியில் நடக்குது. அப்போ இது நடக்கிறதுனால என்ன நமக்கு ஏதுவான ஒரு ஒரு வெக்டராக ஏதுவான ஒரு ஆர்கானிசம் நமக்கு சர்க்கரோமைசிஸ் செர்வேசி இருக்கிறதுனால அதை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அதில் நம்ம உட்படுத்துகிறோம். அதில் உட்படுத்தும் போது நமக்கு நிறைய இன்டர்ஃபரன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம், செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறோம், சரிங்களா. ஸோ இப்படி நம்ம இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸை கலெக்ட் பண்ணி எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுறோம், அப்புறம் ஹெப்படைட்டிஸுக்கு ட்ரீட் பண்ணுறோம், மல்டிபிள் ஸ்க்லரோசிஸுக்கு ட்ரீட் பண்ணுறோம், எய்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணுறோம், ஹெர்ப்ஸ் சூஸ்டருக்கு ட்ரீட் பண்ணுறோம், இது மாதிரி வைரல் டிசீஸ்க்குலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், சரிங்களா. அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகம். ஏன் எக்ஸ்பென்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதை உற்பத்தி பண்ணுவதற்கு நமக்கு அதிக செலவு பண்ணுறதுனால இது சாதாரண ஒரு மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்னா காமன் மேனுக்கு இதுக்கு ரீச் ஆகிறது கஷ்டம். காமன் மேன் அப்படின்னு சொல்லும்போது நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஏழை எளிய மக்கள். அப்போ ஏழை எளிய மக்கள் இதனால் பயன்பட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை உருவாக்குறதுக்கான செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால அதுக்கான விலையுமே சரி ரொம்ப அதிக அளவில் இருக்குது விலை. அதனால் ஏழைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதனால் பயனடைய முடியாது. என்ன காரணம்னா முக்கியமாக இதனுடைய எக்ஸ்பென்சிவ்னஸ் தான் இது காரணம். இந்த தயாரிக்கிறதுக்கான செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்ஃபரான்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இன்டர்ஃபரான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டர்ஃபரான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
அது ஒரு ஆன்டிவைரல் புரோட்டீன் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து வைரஸுக்கு எதிரான ஒரு புரோட்டீன். எப்போ நமக்குள்ளே ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அப்போ நம்மளுடைய உடம்பு இந்த ஒரு புரோட்டீனை உருவாக்கிடும். ஸோ ஒரு சிலருக்கு அந்த மாதிரி உருவாகாது. அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃப்ரான் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஎன்ஏ ப்ராடக்ட், அது நமக்குள்ளேயே இருக்குது, ஆனால் ஒரு சிலருக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு நோயோட வீரியம் அதிகமாக போகுது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ஃப்ரானை இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா, இந்த பயோடெக்னாலஜி மூலிமா உற்பத்தி பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்படி அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது போன்ற நோய்கள் அவங்களுக்கு இருந்தால், ஒரு வேளை கேன்சரோ, ஒரு வேளை ஹிப்பாட்டிட்டிஸோ, இல்லை ஒரு வேளை எய்ட்ஸோ, இல்லை ஒரு வேளை ஹெர்பிசிஸோ, மல்டிபிள் ஸ்க்லரோசிஸோ இருந்தால் அந்த நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேக்சின்ஸ் எப்படி இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.